அண்ணன் பொன்முடி அவர்கள் தமிழ்நாட்டில் தோன்றிய திராவிட இயக்கத்தையும் அமெரிக்காவில் தோன்றிய கருப்பர் இயக்கத்தையும் ஒப்பிட்டு செஞ்சு ஆய்வு செய்து 30 வருடங்களுக்கு முன்பாடியே பிஹெச்டி தீசிஸ் செஞ்சிருக்கிறார். அதன் பிறகு அதையே த டிரவிடியன் மூமெண்ட், த பிளாக் மூமெண்ட் எனும் ஆங்கில நூலாக டிரான்ஸ்லேட் செய்து வெளியிட்டார். அதற்கு நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் அணிந்துரை எழுதியிருந்தார்கள். அந்த புத்தகத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இன்றைக்கு திராவிட இயக்கமும் கருப்பர் இயக்கமும் என்ற நூலாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் இங்கே இந்த மேடையிலே வெளியிடப்பட இருக்கின்றது. நான் கழகத்தில் இப்பொழுது இளைஞரணி செயலாளர். இப்பொழுது எனக்கு ஒரு கூடுதல் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வரவேற்பு அணி செயலாளர் அப்படின்ற ஒரு அறிவிக்கப்படாத பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன்னு நான் நம்புகின்றேன். ஏன்னா கடந்த ஒரு மாத காலத்தில் இது எனக்கு 3வது புத்தக வெளியீட்டு விழா வரவேற்புரை உடை. மாண்புமிகு அமைச்சரண்ணன் வேலு அவர்கள் கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரையாற்றுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றேன். அதன் பிறகு அண்ணன் திருச்சி சிவாவுடைய நூல்கள் வெளியீட்டு விழாவில் வரவேற்புரை வழங்குகின்ற அந்த வாய்ப்பையும் பெற்றேன். அந்த வரிசையில் இன்றைக்கி அமைச்சரண்ணன் பொன்மனுடைய புத்தக வெளியீட்டு விழாவிலையும் வரவேற்றுகின்ற அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக அமைச்சரன் பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் கழக நிர்வாகிகளுடைய நிகழ்ச்சிகளில் எனக்கு தொடர்ந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை நான் நினைத்து நான் மிகவும் மிகவும் பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கெல்லாம் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கழகத்தில் உள்ள மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் தங்களுடைய அனுபவங்களை நூல்களாக வெளியிடும்னு நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து கழக பொருளாளர் டிஆர் பாலுமாம் அவர்கள், மறைந்த நம்முடைய முரசொலி செல்வமாம் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வேலு அவர்கள், கழக கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சிவா அவர்கள், கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆராசா அவர்கள் உள்ளிட்டோர்கள், அதே போல் இன்றைக்கு அந்த வரிசையில் நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களும் அந்த வரிசையில் நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நூல்கள் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் நம்முடைய இயக்கத்துடைய வரலாற்றை கொண்டு போய் சேர்க்கும். இந்த புத்தகங்கள் நம் இளைஞர்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் கைடு என்று கூட சொல்லலாம். அண்ணன் பொன்முடி அவர்கள் முத்தமிழ் கலைஞர்களுடைய அன்பு தம்பி, கழகத் தலைவர் அவர்களுடைய தோளோடு தோல் நிற்கின்ற உற்ற நண்பர். எனக்கு, என்னை போன்ற பல இளைஞர்களுக்கு சிறு வயது முதலே ஒரு சிறந்த வழிகாட்டி. நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையில் முதன் முதலாக ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா அது விழுப்புரத்தில் அண்ணன் பொன்முடியின் ஏற்பாட்டில் 2003 நடந்த விழுப்புரம் மாவட்ட மாநாடு தான். அதே மாதிரி எனக்கும் ஒரு பெருமை இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், இதற்கு முன்பு இப்போவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக இருக்கேன்னா, ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக ஏராளமான விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். ஆனால் 2004 நம்முடைய கழகத் தலைவர் ஒரு பேரில் அமைந்திருக்கக்கூடிய தளபதி நற்பணி மன்றம் மூலமாக அமைச்சர் அண்ணன் பொன்முடி மற்றும் இன்றைய விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் என் அருமை சகோதரர் கௌதம் சிகாமணி ஏற்பாட்டில் விழுப்புரத்தில் நடந்த ஒரு மாநில அளவிலான ஷட்டில் காட் டோர்னமெண்ட்டை தான் நான் முதல்ல துவக்கி வைத்தேன். அதுதான் என்னுடைய பொது வாழ்வில் நான் துவக்கி வைத்த முதல் நிகழ்ச்சி. அதற்கு அண்ணன் பொன்முடி அவர்களுக்கும் திரு கௌதம் சிகாமணி அவர்களுக்கும் இதுவரை நான் நன்றி தெரிவித்ததில்லை. இந்த மேடையை நான் நன்றி தெரிவிப்பதற்காக பயன்படுத்திக் கொள்கின்றேன். களத்தில் மட்டுமல்ல கொள்கையிலும் மிகவும் ஸ்ட்ராங்கானவர் அப்படிங்கிறதுக்கு தான் அவருடைய திராவிட இயக்கமும் கருப்பர் இயக்கமும் நூலே ஒரு சாட்சி. அமெரிக்காவில் நிறவெறியை எதிர்த்து கருப்பின இயக்கம் போராடியது, அதே போல் இங்கே சாதிய வெறியை எதிர்த்து கருப்பு சட்டை போட்டு திராவிட இயக்கம் போராடியது, இன்றும் போராடி கொண்டு இருக்கிறது. தோல் மூலம் கண்ணுக்கு தெரிகின்ற நிறவெறியை விட கண்ணுக்கே தெரியாத சாதி வெறி மிக மிக கொடுமையானது. பல நாடுகளில் கருப்பை ஒரு இழிவாக நினைச்சாங்க. ஆனால் அதே கருப்பு நிறத்தை புரட்சிக்கான அடையாளமாக மாற்றியது நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். திராவிடர் இயக்கம் பகுத்தறிவை நம்புகிறது, கருப்பர் இயக்கம் மதத்தை நம்புகிறது என்று இந்த ஆய்வுக்கு நூலுக்கான அணிந்துரையில் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை மதத்தை விட மனிதர்களுடைய உரிமைதான் பெரியது. இந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன வரலாற்றை மட்டும் சொல்லி என்னுடைய வரவேற்பு உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அமெரிக்காவில் 1955 வெள்ளை இனத்தவர்கள் பேருந்தில் பஸ்ஸில் நின்றால் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கருப்பு இனத்தவர்கள் எழுந்து நின்று தங்களுடைய இருக்கையை சீட்டை விட்டு கொடுக்க வேண்டும். ஆனால் கருப்பு இனத்தவரான திரு ரோசா பார்க் ஒரு தடவை
அப்படி இடம் கொடுக்க மறுக்கிறார். அதை குற்றம்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணுறாங்க. மிகப்பெரிய போராளியாக திரு ரோசா பார்க் அவர்கள் மாறுகிறார். அவருடைய கைதை எதிர்த்து கருப்பின மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டத்தின் வெற்றிக்கு பிறகு அமெரிக்காவில் பேருந்துகளில் பஸ்ஸில் கருப்பின மக்கள் சமமாக நடத்தப்பட்டாங்க, உட்கார வைக்கப்பட்டாங்க. இதுக்கு இணையான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. நீதி கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரான திரு WPA சவுந்தரபாண்டியன் அவர்கள் தந்தை பெரியார் மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் கொண்டவர். அந்த நீதி கட்சி தலைவர் பெயரில் தான் தியாகராய நகரில் சவுந்தரபாண்டியன் அங்காடி உருவாக்கப்பட்டது. இதில் என்ன கொடுவேன்னா, நம்முடைய நீதி கட்சி தலைவர் தியாகராயர் பேரில் உள்ள தியாகராய நகர் இன்றைக்கி டி நகர்னு சுருக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி அதே போல் சவுந்தரபாண்டியன் அங்காடியே பாண்டி பஜார்னு நாம் அனைவரும் அழைத்து கொண்டிருக்கிறோம். 1928-30 காலகட்டத்தில் ராமநாதபுரம் ஜில்லா போர்டு தலைவராக திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களை பேருந்துகளில் ஏற்றாத கொடுமை இருந்துச்சு. அந்த கொடுமையை தடுக்க திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள் ஒரு உத்தரவை இட்டார்கள். அதன்படி ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களை பேருந்துகளில் பஸ்ஸுகளை ஏற்றாமல் போனால் உடனடியாக அந்த பஸ்ஸுகளுக்கான லைசன்ஸ் உரிமை ரத்து செய்யப்படும்னு அவர் அறிவித்தார். அமெரிக்காவில் 1955 கருப்பின மக்கள் போராட்டம் நடத்தி பேருந்துகளில் உட்காருகின்ற அந்த உரிமையை பெற்றாங்க. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் அதுக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பே போராட்டம் எதுவுமே இல்லாமல் பேருந்துகளில் சம உரிமையை நிலைநாட்டியவர் திராவிட இயக்கத்துடைய சவுந்தரபாண்டியன் அவர்கள். அன்னைக்கு பஸ்களில் ஏற நீதி கட்சி தலைவர் உத்தரவு போட்டார்னா, இன்னைக்கு அனைத்து சாதி மக்களும் கோயில் கருவறைக்குள்ளே அர்ச்சாராக முடியும்னு உத்தரவு போட்டவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி பேருந்தில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் போகலாம் என்ற விடியல் பயணம் திட்டத்தையும் தந்தவர், நாட்டிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். எனவே அமெரிக்காவில் நடந்த கருப்பின போராட்டத்தை விட வீரியமான வரலாறு கொண்டதுதான் நம்முடைய திராவிட இயக்கம். சில பேர் இன்றைக்கு திராவிட இயக்கத்தை எப்படியாவது ஒழித்து விடலாம், திராவிட அப்படிங்கிற வார்த்தைகளை நீக்கிவிடலாம்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதற்கு தமிழ்நாட்டு மண்ணில் ஒருபோதும் இடம் கிடையாது. கருப்பு சிவப்பு கூடி இருக்கின்ற வரையில், கலைஞருடைய கடைசி உடன்பிறப்பு இந்த மண்ணில் இருக்கின்ற வரையில், தலைவருடைய கரம் பட்டு நடக்கும் நாம் அனைவரும் இருக்கும் வரையில், ஃபாசிஸ்டுகள் சங்கிகளுடைய கனவு ஒருபோதும் தமிழ்நாட்டு பலிக்காது என்பதை இங்கே நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த உணர்வுக்கு மேலும் வலு சேர்க்கின்ற வகையில் திராவிட இயக்கமும் கருப்பர் இயக்கமும் புத்தகத்தை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் தமிழில் கொண்டு வந்திருக்கின்றார். இந்த சிறப்புக்குரிய நூலை வெளியிட உள்ள கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அதேபோல் திராவிட இயக்கத்துடைய திசை காட்டி இந்த நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வருகை தந்துள்ள திராவிட கழகத் தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றுள்ள கழக பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மாமா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஊடகவியலாளர், திராவிட இயக்க எழுத்தாளர் அண்ணன் திரு சுபகுணராஜன் அவர்களையும் இந்த இனிய நிகழ்வுக்கு வரவேற்று நான் மகிழ்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய தோழமை இயக்கங்களுடைய தலைவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். கழகத்துடைய ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளையும், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களையும், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நீதியரசர்கள், அரசு உயரதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அனைவற்றுக்கும் மேலாக முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.